வணக்கம், நான் உங்கள் மயிலை மீனவன். இன்னைக்கு கடல்லிருந்து கடலில் வந்து ஒரு வாழை மீன் குழம்பு சமையல் பண்ணி பழைய கஞ்சியோடு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மயிலை மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு, நான் உங்கள் மயிலை மீனவன். இன்றைக்கி கடலில் எப்படி வாழை மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்தது உதயா, அவங்க நம்ம மயிலை மீனவன் டீம் தான். அவங்க தான் அவங்க போட்டில் இன்றைக்கி சமைச்சது தான் பார்க்க போகிறோம். அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைச்சா இல்லை மீன் ஏதாவது பட்டுச்சுன்னா வீடியோ எடுத்துட்டு வாங்க சேனலில் போடலான்னு சொல்லியிருந்தேன். அவங்க இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். அவங்க போட்டில் இன்றைக்கி வந்து வாழை மீன் இருக்குல்ல, அதை வெட்டி சமைக்கிறாங்களாம். வழக்கமாக ஏதாவது சமைச்சு சாப்பிடுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் போகிறப்பே நிறையா சமைச்சு சாப்பிட்டு காட்டிருக்கேன் உங்களுக்கு. அவங்க வந்து இன்றைக்கி வாழை மீன் குழம்பு பண்ண போகிறாங்களாம். அதுக்கு இப்போ மீனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டிட்டு குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், இதுதான் வாழை மீன். வழக்கமாக நிறையா மீன் கிடைக்கும், நிறையா சமைச்சு சாப்பிட்லாம், ஆனால் இன்றைக்கி வாழை மீன் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுப்பாங்க. குழம்பு தானே வைக்கிறாங்க, வறுவல்லாம் எதுவும் இல்லை, ஒரு குழம்பாக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி நல்ல கிரேவியாக புளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது எல்லாமே எப்போதும் இருக்கும் போட்டில். புளி கரைச்சாச்சு, அப்புறம் வெங்காயம் தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். இப்போ பார்க்கலாம், வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப கிராண்டான சமையல்லாம் இருக்காது, கடலில் அப்போதைக்கு என்ன இருக்கோ மீன் நாங்கள் கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொண்டு போவோம், அதை வச்சு சமைச்சிருவோம். ஒரு அஞ்சு இல்லை ஆறு பேர் தான் சாப்பிடுவோம், ஒன்றும் அதிகமாகலாம் சாப்பிட்ற மாதிரி ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் சமைப்பான். அப்படியே எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். கடலில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தானே பண்ணுறோம். வழக்கமாக நாங்கள் அப்படியே சைலன்சர்லாம் வச்சு சுட்டு தின்னுருக்கோம், அதை அப்படியே காட்டியிருக்கேன். சரி கொஞ்சம் சமையல் பண்ணும் அப்படின்னு தோணுனா டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா முக்காசி டைம் டைமே இருக்காது கடலில் சமைக்கிற அளவுக்கு, ஏன்னா வேலையே கரெக்டாக இருக்கும். எப்போயாவது தான் டைம் கிடைக்கும் ஏதாவது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி, அப்போ இது மாதிரி சமைப்போம். அப்போவும் வெங்காயம் தக்காளி ஒன்று ரெண்டு கம்மியாக இருக்கும். போட்டில் இருக்கிறத வச்சு தான் சமைக்கிறோம், நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக எதுவும் எடுத்துகிட்டுலாம் போகிறது கிடையாது. அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு சமைச்சுப்போம், என்னென்னா இந்த எண்ணெய் இல்லை, அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு சமைப்போம் அப்படின்னு சொன்னேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு, வடகம் கொஞ்சம் போட வேண்டியதான். பாருங்கள், வடகம் போட்டாச்சு, அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்படியே போயிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் காரத்தூள் எப்போதும் போட்டில் இருக்கும், ஏன்னா கொண்டு போவோம், அதனால் காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ தானே வச்சுருக்கோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு, அதை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கலர் மாறிடுச்சு, தக்காளியும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு மசாலா போட்டணும், நல்லா கலக்கியாச்சு. அப்படியே கொஞ்சம் புளி கரைச்சிருப்போம்ல, புளி தக்காளி போட்டு கரைச்ச தண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்போம், இப்போ அதில் ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு, புளி கரைசல், அது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டால் சூடாகிட்டே இருக்கும். இப்போ பார்க்கலாம், குழம்பு கொதிச்சு வந்துருச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மீனை போட வேண்டியதுதான். ஏற்கனவே வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழை மீன் அதை அப்படியே அப்படியே கொண்டு ஒன்று கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறாங்க, ஏன்னா ஒரு அஞ்சு இல்லை ஆறு பேருக்கு தான் தேவைப்படும். ஒன்றும் குழம்புலாம் ஊற்றி சாப்பிடும், அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான். கஞ்சி கொண்டு வந்துருப்போம்ல, அதில் தொட்டுக்கிறதுக்கு மீன் அவ்வளோதான், அது கொஞ்சம் மசாலா போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான குழம்பு தான், ஒன்றும் அவ்வளோ கிராண்டாக ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு குழம்பு. கடலில் இவ்வளோ தான் பண்ணுவாங்க, ரொம்ப கிராண்டாலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், குழம்பு கொதித்து வந்துடுச்சு, மீன்லாம் செம்மையாக வந்திருக்கும், இப்போ அடுப்புலேருந்து இறக்க வேண்டியது தான். பாருங்கள்,
ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, தூக்க வேண்டியதான். பயங்கரமாக இருக்குது, கலரே பயங்கரமாக இருக்குது, செம காரமாக இருக்கும் போல் இருக்கு. பாருங்க இன்னைக்கு வாழை குழம்பு வச்சுருக்கோம். எல்லாரும் இப்போ தான் ரெடி ஆகி இப்போ தான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் தயாராக வருவாங்க. அதுதான் அவன் பேசிப்பாரு, அவன் பேசுகிறான், நம்மளும் தான் பேசுகிறான், அவன் நம்ம பேச அவன் வெயிட் பண்ணுறான். அதுதான் அவனுக்கு ஆப்போசிட் பண்ணுவான். ஆ இன்னும் ஒரு மெயின் பண்ண வாய்ப்பு இல்லை ராஜா, எடுக்க மாட்டேங்குது. நீ இருக்கும் நினைக்க இருந்த இடத்து வச்சு எடுத்து மக்கள்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மயிலை மீனோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை பண்ண முடியும். அடுத்தது என்ன சமைக்கலாம், என்ன மாதிரி வீடியோ போடலாம் நீங்களும் சொல்லலாம். அடுத்த முறை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாளைக்கு இன்னொரு மாசான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மயிலை மீனவன் டீம். Bye 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 bye. Amma kadalamma enga ulagam nee amma nenam aari oori polikkum enga pasiyathikkum saami nee kadalo.